ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். நச்சின்னு இருக்க இந்த நாலு ஹீரோயின்ஸும் செம்ம கவர்ச்சியாக சில போஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. யார் செம்மையாக போஸ்ட் கொடுத்து உங்கள் மனசில் நங்குரம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் ஆவின் பால் பிடிக்கும், ஆரோக்கிய பால் பிடிக்கும். ஆனால் நம்மளை மாதிரி பெரியவங்க எல்லாருக்கும் அமலாப்பால் தான் பிடிக்கும். ஏன்னா அமலாப்பால் அந்த மாதிரி ரசிகர்களுக்கு செம்ம கிக் ஏற்றுற மாதிரி தான் சில போஸ்ட் கொடுக்குறாங்க. போன வாரம் முழுக்க நம்ம செல்லக்குட்டி வெயிட் சரியில்லை, ஓணமுக்கு செம்ம சூப்பராக போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சும்மா குனிஞ்சு நிமிந்து கும்தலை கடியாக போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாரம் மாலத்தீவுக்கு போய் அதை விட ஒரு மார்க்கமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், காஸ்டியூம்னா இதாமையா காஸ்டியூம் அப்படியே பாரியா, அப்படியே அந்த டஸ்கி கலரை நம்ம செல்லக்குட்டி ஃபுல்லாக ஓப்பனில் விட்டு ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. அதுவும் க்ளோஸ்அப் ஷாட்டில் பார்க்கும்போது அது உதடா இல்லை செரி பழமானே டவுட் வந்துடும். அதுவும் அந்த மச்சம் அப்படியே ரசிகர்களை சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கையில் பேகையும் ஒரு கையில் தொப்பியும் வச்சுக்கிட்டு நம்ம செல்லக்குட்டி தொடையலகை இதுக்கு மேலே தெல்ல தெளிவாக ரசிகர்களுக்கு காட்டவே முடியாது. இவ்வளோ பெரிய டெய்ரி மில்க் சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி தொடைய பார்த்து பல பேர் சொல்லி விட்டுட்டுருக்காங்க. இப்போ தான் என் தலைவி மாலத்தீவில் போய் இறங்கியிருக்கு. இனிமே பாரியா, சும்மா பிகினியில் பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி நிறையா போஸ்ட் கொடுக்கும் பாரி. அங்கங்கே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி என்னமா காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கு. அதுவும் மண்டையில் இருக்க அந்த கொண்டையை பார்க்குற நேரமாங்க இது அப்படின்னு நீங்கள் மைண்டுக்குள்ளே நினைக்கிறது நல்லாவே தெரியுது. நம்ம ரம்யா பாண்டியன் ரீசெண்டாக வெளியிட்ட ஃபோட்டோஸ்கிட்ட பார்த்த ரசிகர்கள் என்னடா செல்லக்குட்டி டூ பீஸ் ரேஞ்சுக்கு இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஜொல்லு வடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அதை பற்றி பார்க்கலாம். மொட்டமாடி ஃபோட்டோ ஷூட் மூலமாக முள்ளுக்கு வந்த ஒரு நடிகைனா அது நம்ம ரம்யா பாண்டியன் தான். ஆமாங்க, அதுக்கு முன்னாடி என்ன தான் படத்தில் நடிச்சிருந்தாலும் பெருசாக பாப்புலர் ஆகாத நம்ம செல்லக்குட்டி மொட்டமாடியில் உட்காந்து இந்த பச்சை கலர் சரியிலையும் ப்ளூ கலர் சரியிலையும் வெளியிட்ட ஃபோட்டோவை பார்த்த ரசிகர்கள் ஃபோட்டோ எங்கெங்க பார்த்தாங்க, அந்த இடுப்பு மடிப்பை பார்த்து விழுந்தவங்க தான் இன்னும் எந்திரிக்கலை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாம் விதவிதமாக போஸ்ட் கொடுத்து ரசிகர்களை கிறங்கடிச்சாங்க. அதுவும் அவங்க முதுகை காட்டியே பல பேரை முரட்டுத்தனமாக விழுக வச்சாங்க இவங்க அழகில். நீங்களே பாருங்கள், இதுக்கு மேலே இவ்வளோ பெருசாக முதுகை யாருமே காட்ட முடியாது. ரீசெண்டாக நம்ம ரம்யா செல்லக்குட்டி வெளியிட்ட இந்த ஃபோட்டோ ஷூட் தாங்க செம வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா இதை பார்த்து ரசிகர்கள் பல பேர் டூ பீஸில் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது டூ பீஸ் இல்லைங்க, மேலாடையை தான் உள்ளாடை சைஸுக்கு நம்ம செல்லக்குட்டி போட்டிருக்காங்க. ஆனால் இதில் எடுப்பான முன்னலகு ரசிகர்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக சும்மா சூப்பராக தெரிகிறதுனால ரசிகர்களும் சும்மா செம்மையாக இந்த ஃபோட்டோவுக்கு லைக்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க. அதுவும் டெய்ரி மில்க் சாக்லேட் கலரில் சும்மா தகதகன்னு செல்லக்குட்டி தங்கமாக மின்னுது. அப்படியே எடுப்பான முன்னலகு ரசிகர்களை சுண்டி இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களே பாருங்கள். கையில கிளாஸோட செம்ம ஜாலியா போஸ்ட் கொடுத்துருக்க நம்ம ராதிகா ஆப்தேவை பத்தி தான் மூணாவதா பார்க்க போறோம். அட யாரா இது அப்படின்னு யோசிக்காதீங்க, கபாலி படத்துல கட்டாயம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஆலினால் அழகராஜா தோனி படங்கள்லயும் நடிச்சிருப்பாங்க. நம்ம செல்லக்குட்டி ஆள் ஒல்லியா இருந்தாலும் போசெல்லாம் கில்லியா இருக்கும். ரீசெண்டா வெளியிட்டு இருந்த இந்த போட்டோக்கள் தான் திக்கும் காட வச்சிருக்கு. சும்மா நச்சுன்னு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரிலங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டாலே ஹீரோயின் செம்ம அழகாக தெரியுறாங்க. அதுவும் இவங்க கிளாமர் கொஞ்சம் தூக்கலாகவே தெரியுறாங்க. ஏன்னா கண்ணாடியில் முன்னழகும் சரி பின்னழகும் சரி சூப்பராக தெரியுது ராதிகா செல்லத்துக்கு. ஆள் ஒல்லியாக இருந்தாலும் ட்ரெஸ் எல்லாம் சும்மா டைட்டாக போட்டு வெயிட்டாக காட்டுறாங்க. இருக்கிறத பெருசாக எவ்வளோ காட்ட பிடிப்போம் அவ்வளோ காட்டுறாங்க. நம்ம செல்லத்தோட ஸ்பெஷலே அந்த அழகான அந்த உதடு தாங்க, வரி வரியாக ஆரஞ்சு பழம் சொல்ல மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு எடுப்பா முன்னழகும் என்னால் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சில போஸ்ட் கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி பீனியில் ஃபோட்டோ விடுறதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வெளியிடுறாங்க. அந்த இடுப்பில் இருக்க குட்டி டேட்டவும் மடிப்பு விழுந்த அக்களும் ரசிகர்களை சுண்டி இழுத்து சுடேற்றுற மாதிரி தாங்க இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலையாக இருக்க குதிரைக்கே உயிர் வந்துடும் போல் நம்ம செல்லக்குட்டி உட்காந்துருக்க போஸை பார்க்கும்போது அப்படியே பாருங்கள், தொடையலகை இதுக்கு மேலே யாரும் திகட்டாமல் காட்ட முடியாது. அதுக்கடுத்து வயிற்றில் விழுகிற மடிப்பை பார்க்குறதா இல்லை க்யூட்டியாக க்யூட்டாக இருக்க அந்த லெமனாக பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. செல்லக்குட்டி இந்த மாதிரி அப்பப்போ தெறிக்க வர மாதிரி சில ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டு நானும் இருக்கேன் தமிழ் படங்களில் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம செல்லக்குட்டி இருக்காங்க பாருங்க. போன வாரம் ஓணம் ஸ்பெஷலுக்கு நம்ம செல்லக்குட்டி மாளவிகா மோகனன் அப்படியே பாவாடை தாவணியில் செம்மையாக சூப்பராக கோலம் போட்டு சமைச்சு அதை அவங்களே சூப்பராக உட்காந்து சாப்பிட்டும் ரசிகர்ல செம்மையாக மகிழ்விச்சாங்க. இந்த வாரம் வெளியிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ பார்த்து ரசிகர்கள் கிறங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். மாளவிகா மோகனன் அப்படின்னு ரசிகர்கள் கூப்பிட்றத விட அதிகமாக இப்போ எல்லாரும் செல்லமாக மேங்கோ மோகனன் தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா இவங்களோட ஃபோட்டோ ஷூட் எல்லாத்துலேயும் இவங்களோட ரெண்டு மேங்கோவை காட்டாமல் இருந்ததே இல்லை. அதுவும் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ரக்சரு அப்படின்ற மாதிரி சில நேரம் நம்ம செல்லக்குட்டி ரசிகர்களை திக்குமுக்காட வைக்கிறாங்க. அதுவும் அக்கில் விழுகிற மடிப்பு இருக்கே அப்பா. நம்ம செல்லக்குட்டி மாளவிகா மோகனனுக்கு ஒரு பஞ்ச் டைலாக்கே நம்ம சொல்லலாங்க. அது என்னென்னா, காஸ்டியூம் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனால் காட்ட வேண்டியது என்றைக்கும் மாறவே மாறாது. அதாங்க என்னோடய எடுப்பான முன்னழகும் சரி அந்த கலர்ஃபுல்லான அந்த லிப்ஸும் சரி ரசிகர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட போஸ் எல்லாமே இருக்குது.
ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி ரெட் கலர் ட்ரெஸ்லையும் பிளாக் கலர் ட்ரெஸ்லையும் மாறி மாறி தன்னோட முரட்டுத்தனமான முன்னழகை காட்டி ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுத்திருந்தாங்க. நீங்களே பாருங்கள் இவங்களோட இந்த ஸ்லிம்மான பியூட்டிக்கு காரணம் என்ன அப்படின்றத வீடியோட எண்டில் நாங்கள் காட்டுறோம். ஸோ நண்பர்களே, நம்ம செல்லக்குட்டி இந்த மாதிரி எடுப்பாக அப்பப்போ தன்னோட முன்னழகை காட்டியே ரசிகர்கள் பல பேரை தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்காங்க. படத்தில் வேணால் நான் கிளாமர் கம்மியாக இருக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நான் தான் கிளாமரில் ராணி அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களோட போஸ் எல்லாமே தன்னோட ஸ்ட்ரக்சரை தாறுமாறாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவங்க வெறித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களோட இந்த ஸ்லிம் பியூட்டிக்கு காரணம் அப்படின்றதே சொல்லலாம். ஹீரோயின்ஸ் எல்லாருமே எப்படியா இப்படி செம்ம ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சில பேர் கேள்வி கேட்குறதுண்டு. அதுக்கு இவங்க திரைக்கு பின்னாடி இவ்வளோ கடினமாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனால தான் இவங்க தன்னோட அழகை இன்னும் குறையாமல் செம்ம ஃபிட்டாக வச்சுருக்காங்க, பியூட்டியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நண்பர்களே, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் நாலு ஹீரோயின்ஸை பற்றி நச்சுன்னு பார்த்துருக்கோம். அதில் எந்த ஹீரோயினோட கிளாமரான போஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.